வணக்கம் இந்திய பெண்கள் மீனவ. இன்னைக்கு இதுவரை நீங்க பார்க்காத ஒரு ஸ்பெஷலான சமையல் வீடியோ பத்தி தாங்க பார்க்க போறீங்க. அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம போட்ல வந்து மீன் பிரியாணி வந்து பண்ண போறோங்க. அதுவும் என்ன மீன் அப்படின்னா, அரைக்கோளம் மீன்ல வந்து மீன் பிரியாணி பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படிப்பட்ட சுவையான அரைக்கோளம் மீன் பிரியாணியை நம்ம தாசனா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ தாசனா வந்து மீனை வெட்டுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல அரிசியை வந்து தண்ணியில நல்லா ஊற போட்டிருக்காங்க. தாசனா கையில வச்சிருக்கிறது நம்ம போட்ல வந்து மிகப்பெரிய அரைக்கோளம் மீனுங்க. இதை வந்து எங்க ஊர்ல தூத்துக்குடியில வந்து நாங்க சௌரவாயம் அப்படின்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ தாசனா இந்த மீனை வந்து எப்படி கிளீன் பண்றாங்கன்னு பாக்கலாம். இந்த மீன் பார்க்க அப்படியே வஞ்சிர மீன் மாதிரியே இருக்குங்க. ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சில வித்தியாசத்தை வச்சு தான் இந்த மீனை வந்து கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து தாவு சீலா தாவு வஞ்சிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆழ்கடலில் மட்டும் இந்த மீன் வந்து கிடைக்கும். இப்போ தாசனா மீனை வெட்டி கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இனிமே சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த மீனை பொறிச்சு தான் பிரியாணி வந்து செய்ய போறாங்க. சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ மகாராஷ்டிர மசாலா சேர்த்துக்கிறாங்க. மீனில் வந்து மசாலா நல்லா வரணுனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். மீனில் வந்து மசாலா நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து பொரிக்க வேண்டியதான்.
நிறைய பேர் வெள்ளப்பூடை வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ தாசனை வந்து வெள்ளப்பூடை எவ்வளோ ஈஸியாக உரிக்கிறாங்க பாருங்கள். அந்த வெள்ளப்பூடை நடுவு வந்து கத்தி வச்சு ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அது வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எல்லோரும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு பக்கம் மீன் வந்து பொரிஞ்சிட்டு இருக்கேன், இங்கே தாசனை வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வெட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம போட்டில் உள்ள மிக்சியில் எப்படி இஞ்சி பூண்டு அரைக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, அப்புறம் ஏலக்காய். ஏலக்காய் வந்து நல்லா தட்டி தாங்க போடுவாங்க. தேவையான அளவு சோம்பும் சேர்த்துக்கிறாங்க. நம்ம மீன் பிரியாணி வந்து செய்யறதுனால மீனை வந்து பொரிச்சிருந்தாங்கல்ல, அந்த பொரிச்ச எண்ணெயே வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சுவையா இருக்கும். மீன் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கிராம்பு ஏலக்காய்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்களா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி, வெங்காயம், மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறாங்க. தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கிறாங்க. இப்போ பொரிச்சு வச்ச அரைக்கோளை மீனை வந்து சேர்த்துக்கிறாங்க. பொரிச்ச மீனை சேர்த்ததுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறாங்க. பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறாங்க. மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. நறுக்கி வச்ச புதினா, மல்லி இலையுமே சேர்த்துக்கிறாங்க. சரி, அப்படி இருந்தா உங்களுக்கு பெருமை தானப்பா. இப்போ கடைசியா தண்ணியில ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கிறாங்க.
கீழே அடி பிடிக்காம இருக்கேன், அடிக்கடி கிண்டிட்டே இருக்கணுங்க. இப்போ கடைசியாக பிரியாணியை வந்து தம் கட்ட போகிறாங்க. எப்படி தம் கட்ட போகிறாங்க அப்படின்னா, இப்போ கீழே வந்து தோசைகள் வச்சிடுறாங்க, வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பிரியாணி வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம அங்கே நெருப்பெல்லாம் அள்ளி போட முடியாது, இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ண முடியும். நம்ம இந்த மெத்தடை வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். பிரியாணியோட சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க. கடைசியாக அரைக்கோளா மீன் பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டுங்க. இனிமேல் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். தாசனா வந்து அரைக்கோள மீனை வந்து தனியாகவும் பொறிச்சு வச்சிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்குள்ளேயும் போட்டிருந்தாங்க. அது இதெல்லாம் பொறிச்சு வச்ச மீன், தனியாக பொறிச்சு வச்ச மீன். ஏன்னா பிரியாணிக்குள்ளே வந்து மீன் வந்து நிறைய சேர்க்கல, அப்படி சேர்க்கும் போது எல்லாத்துக்குமே மீன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறக்காண்டி தனியாகவும் பொறிச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பொறிச்ச மீனும் அப்போ பிரியாணியில் உள்ள மீன் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணி வந்து எனக்கு நான் வச்சுருக்கேங்க, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மீன் பிரியாணி வந்து நான் இவ்வளோ சுவையாக வந்து சாப்பிட்டதே கிடையாதுங்க. அதுவும் அந்த பொரிச்ச மீன் இருக்குதுல்ல, அது வந்து அந்த மீன் பிரியாணிக்கு மேலே வந்து கடைசியில் வச்சு மூடி வச்சுருந்தாங்க. அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இதுவும் நான் சாப்பிட்டேன் மீன் பிரியாணிலேயே, இந்த மீன் பிரியாணி தாசனை வச்ச மீன் பிரியாணி வந்து ரொம்பவே சுவைன்னே சொல்லலாங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பிரியாணியில் உள்ள அரைக்கோள மீன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட சுவையுமே கொஞ்சம் தனி சுவையாக தாங்க இருந்துச்சு. பொரிச்ச மீனுக்கும் அப்புறம் இந்த மீனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் நல்லா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆழ்கடல் மீன் பிடிக்கல வந்து எபிசோடு மாதிரி போட்டுருக்கோம். நீங்கள் மற்ற எபிசோடு பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே பார்த்து லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அடுத்த இன்னொரு வீடியோக்கு சந்திக்கலாம். பாய் மக்களை.